ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ட்ரேட் கெய்னர்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜிலேயே, அதாவது நான் இது நாள் வரைக்கும் பயன்படுத்தின ஸ்ட்ராட்டஜிலேயே எனக்கு அதிகமான லாபம் கொடுத்த, அப்புறம் கன்சிஸ்டண்டாக லாபம் கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பு, அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாம் வந்து இந்த யூடியூப் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீயாக நிறையா பயனுள்ள தகவல்கள், அதாவது மார்க்கெட்டை பற்றின புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு, ஃப்ரீயாகவே கற்றுக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களை டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதிலெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ ட்ரேடிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு பெயிண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், க்ளியராக புரிகிற மாதிரி. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் தான் எடுப்பேன். அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் தான் ஹையர் அக்யூரசி, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் டேவோட ஐ லோ வந்து நான் எப்பயுமே வந்து மார்க் பண்ணிப்பேன், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டிடுறேன் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ வந்து நான் மார்க் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து நார்மலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் டேவோட கேண்டில்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட விக் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நார்மலாக ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், புல்லிஷ் ஆர் பியரிஸ் சம்திங், ஏதோ ஒன்று அது இஷ்யூவே கிடையாது நமக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கேண்டில், ஓகேங்களா? சரி, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த ஹை லோ வந்து நான் மார்க் பண்ணிப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை, ப்ரீவியஸ் டேவோட ஹை, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோ, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து எப்படினாலும் ப்ரீவியஸ் டேவோட லோவில் ஓப்பன் ஆகணும், அப்படி இல்லைனா ஹையில் ஓப்பன் ஆகணும், ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகணும், அப்படி இல்லைனா லோக்கு கீழே ஓப்பன் ஆகணும், இல்லைனா இன்டர்மீடியட்டாக ஓப்பன் ஆகணும். ஸோ ஒரு நாலு அஞ்சு கண்டிஷன்ஸ் தான் இருக்குது, அதுக்குள்ளே தான் வரும், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நம்ம காம்ப்ளிகேட் பண்ணாமல் நம்ம என்ன வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக வந்து இந்த ராஃப் ஒரு ஃபிபனாக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து சொல்கிறேன், இது வந்து இந்த கேண்டிலோட 0.5% நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன லைன் போடுறோம். அதாவது நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் எது, ப்ரீமியம் ஜோன் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது ஒரு பொருளை நீங்கள் ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை வந்து நீங்கள் அதிகப்படியான ப்ரைஸ் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். மற்றபடி இது உங்களை குழப்பணும் அப்படிங்கிறது கிடையாது, ரொம்ப ஈஸியாக புரியணும் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த மிடில் கேண்டலுக்கு கீழே டிஸ்கவுண்ட் ஜோன், மேலே வந்து ப்ரீமியம் ஜோன், இவ்வளோ தான், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கரெக்டாக மறுநாள் வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா? ஸோ மறுநாள் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னா, ஸோ நான் 3:30 வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்குது, 9:15 ஓப்பன் ஆச்சுன்னா 3:30 வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்குது. இதோட ப்ராபபிலிட்டிலாம் என்ன, மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்து க்ளோஸ் ஆகலாம், இல்லை கீழே போயிட்டு திருப்பி மேலே வந்து க்ளோஸ் ஆகலாம், இதை கீழே ஓப்பன் ஆகி இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகலாம். ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி, சரிங்களா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் நமக்கு மார்க்கெட் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் நான் ட்ரேடே எடுப்பேன், ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அடுத்து எந்த மூவ்மெண்ட்டு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணி தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதிகமான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா செல்லிங்க்கு தான் பாசிபிலிட்டிஸ், ஓகேங்களா? ஆனால் நம்ம உடனே செல் எடுத்துடலாமான்னு கேட்டால் கூடாது, ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எந்த நேரத்தில் வேணாலும் டேரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம், நம்ம மார்க்கெட்டோட டேரெக்ஷன்லேயே சேர்த்து போயிடணும், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்படி போகிறோம் அப்படின்னா இந்த ஹை இந்த லோவை வந்து ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணாமல், அதாவது தொட்டுட்டு திருப்பி இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி வந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது அந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை வந்து ரீச் பண்ணிட்டு திருப்பி இப்படி வருது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே செல் அப்படின்னு போகலாம், ஓகேங்களா? இல்லை இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சும்மா ஒரு சின்ன லோ மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லோவை பிரேக் பண்ணி உள்ளே போகுது அப்படின்னாலே முடிஞ்சது. இந்த மார்க்கெட் வந்து இன்றைக்கி டே கரண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக தான் இருக்க போகுது. ஸோ புல்லிஷ்க்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸை மட்டும் நம்ம எடுக்கலாம், சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து இப்போ இன்னும் நல்லா தெளிவாக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி கேண்டலில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ டெய்லி கேண்டல்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். நிஃப்டி எடுத்துக்கவா, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கவா, ஸோ உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் நிஃப்டி ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி சொல்லிடுறேன், சரிங்களா? ஸோ நான் ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வந்து நான் மார்க் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ லோ வந்து நான் மார்க் பண்ணிட்டேன், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நிஃப்டி, சரிங்களா? ஸோ இந்த நிஃப்டியை பொறுத்த அளவு உங்களுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கும், ஸோ இந்த கேண்டில் நமக்கு வந்து தெரியாது, கரெக்டுங்களா? மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் டேவோட கேண்டில் தெரியாது, ஓகே? ஸோ இப்படி தான் இருக்கும்,
சாரி ஓகே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரண்ட் சினாரியோ. இது வந்து மார்க்கெட் இப்படி முடிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறோம். 15 மினிட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டை இதுதான் அதாவது ஓப்பன் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி நிஃப்டி பேங்க் போயிடுச்சு ஒரு நிமிஷம் 50 ஓகே டெய்லி கேண்டலில் லோ வந்து மார்க் பண்ணிடுறோம் ஹை வந்து மார்க் பண்ணிடுறோம் சரிங்களா. ஹை வந்து மார்க் பண்ணிடுறோம் லோ ஹை வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த கேண்டில் வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகுது. ஸோ காலையில் வந்து எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேண்டிலோட ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வருதுங்களா இதில் வந்து நீங்கள் எந்த ட்ரேடுமே வந்து எடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட ஹை லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். 15 மினிட் கேண்டிலோட ஹை லோ வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ல என்ட்ரி கிடைக்குது 3 மினிட்ல என்ட்ரி கிடைக்குது அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரிஸ்க்காக தான் முடியும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட லோ வந்து மார்க் பண்ணிட்டீங்க அன்றைக்கி கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்டோட லோ வந்து பிரேக்கே பண்ணலை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹையை வந்து பிரேக் பண்ணி மூவ் ஆயிருக்கு. 50-50 ஹையை வந்து அதாவது இன்ட்ராடேயோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ தட் ப்ரீவியஸ் டேவோட லோக்கு வந்து டச் பண்ணிட்டு திருப்பி கீழே வர மாதிரி வந்திருக்கான். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு மறுபடியும் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு 15 மினிட் கேண்டிலோட ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து தொட்டுட்டு திருப்பி கீழே வந்துட்டு இதை அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட லோவை பிரேக் பண்ணி கீழே போனால் மட்டும்தான் உங்களுக்கு செல் என்ட்ரி. இல்லை மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் டேவோட லோவை ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகுது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பை தான் பார்க்கணும் சரிங்களா. ஸோ இந்த கேண்டிலேயே நமக்கு வந்து பை என்ட்ரி கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ அப்போ இந்த கேண்டிலோட ஹையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹையிலேருந்து நம்ம எல்லாமே பை ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா ப்ரோ அதுக்காக இவ்வளோ கேண்டில் வந்து நம்ம தள்ளி அதான் ட்ரேட் எடுக்கணுமா 11:30 தான் ட்ரேடே கிடச்சிருக்கு அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு நமக்கு வந்து 11:30 ட்ரேட் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு சில நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹேண்டிலே கூட இதை பிரேக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடும். அதாவது டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ளே எல்லாம் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி ஃபுல்லாமே நீங்கள் வந்துட்டு இது மட்டுமே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டிலே வந்து பிரேக் பண்ணி உள்ளே போயிடுச்சு சரிங்களா. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் இதான் பேங்க் நிஃப்டி. ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட லோவை பிரேக் பண்ணாமல் டக்குன்னு அடுத்த கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ளே க்ரீனாக க்ளோஸ் பண்ணி அடுத்தடுத்த கேண்டில் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஃபட்டு அடுத்து 9:30 கேண்டிலோட ஹை நீங்கள் போட்டாலே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் எவ்வளோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட் கிட்ட வந்து கிடச்சிருக்கு நம்ம கண்டிஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எவ்வளவோ ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறோம். ஸோ இதில் வந்து 11:30 ட்ரேட் கிடச்சிருக்கு நிஃப்டியில். பட் நிஃப்டி பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:30 ட்ரேட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ட்ரேட் முன்னாடி ரொம்ப சீக்கிரமே கூட கிடைக்கும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் ஜோனில் நமக்கு வந்து ட்ரேட் எப்படி கிடச்சது அப்படிங்கிறத இந்த சினாரியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து ப்ரீமியம் ஜோனில் எப்படி ட்ரேடு கிடச்சா எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோவே அதான். ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களோட தகவலை கீழே வந்து சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.